நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எஸ்டிஏ டெக்னாலஜியின் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலியில் எனது 10வது காணொலியின் 2வது பகுதியாகிய பூஹரின் அமைப்பு முறையையும் அதன் செயற்படும் விதத்தையும் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன். நேரடியாக நாங்கள் விடயத்துக்கு வரலாம். இதனை பார்ப்பதற்கு முன்னர் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த 7வது காணொலியையும் 10வது காணொலியையும் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் மேலே காட்டப்பட்டுள்ள லிங்கை அழுத்துவதன் மூலம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்வதன் மூலம் எனது தொடர்ச்சியான காணொலிகளை உங்களது நோட்டிபிகேஷனில் பெற்றுக் கொள்ளலாம். முதலாவதாக நாங்கள் விடயத்துக்கு வருகின்றோம். இங்கே மூவரொன்றின் மோட்டார் பகுதியை காண்கின்றீர்கள். இது பேக் பிளேட் என்று குறிப்பிட்டிருந்தேன். இதிலே வென்டிலேஷன் உள்ள பேக் பிளேட்டையும் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இது ஃப்ரண்ட் பிளேட்டாக காணப்படும். இந்த காந்தத்தின் தென்முனைவாக இதை கொண்டால் இந்த ஃப்ரண்ட் பிளேட் பகுதியை வடமுனைவாக கொள்வோம். புலங்கள் யாவும், தென்முனைவு புலங்கள் யாவும் போல்பீசனோடாக முன்னோக்கியவாறு காணப்படும். இங்கே வடமுனைவு ஃப்ரண்ட் பிளேட்டில் காணப்படும். வடமுனைவில் இருந்து புலங்கள் யாவும் தென்முனைவு நோக்கி நகரும். இந்த ஏகத்தின் ஊடாக ஏகத் தான் எங்களுக்கு முக்கியமான பகுதி. அங்கேதான் நாங்கள் பாய்ஸ் கோயிலை நிறுவுகின்றோம். அதற்கு முன்னர் நாங்கள் பார்க்க இருப்பது மூன்று வகையான காந்தங்கள் இங்கே பயன்படுத்தப்படுவதை பற்றி. முதலாவது வகை அல்னிகோன்ற உலோகத்தை சேர்ந்த காந்த வகையாகும். இது கிட்டத்தட்ட 80களில் வந்த ஒரு ஸ்பீக்கராகும். முன்னைய காலங்களில் தான் அப்போது அப்படி பயன்படுத்தப்பட்டது. இதுதான் ஒரு அல்னிகோன்ற கலப்பு உலோகத்தை சேர்ந்த காந்த வகையாகும். இரண்டாவது நாங்கள் பார்க்க இருப்பது நியோடிமியம் வகையைச் சேர்ந்த காந்தமாகும். இது உங்களுக்கு பார்க்க தெரிகின்றது என்று நினைக்கின்ற இதுதான் ஒரு நியோடிமியம் மேக்னெட் வகையாகும். மூன்றாவது வகை செரமிக், அதாவது ஃபெரைட் வகையைச் சேர்ந்த மேக்னெட் ஆகும். இவை தான் இப்பொழுது சந்தையில் கூடிய அளவில் கிடைக்கின்றன. மூன்று வகையான காந்தங்களும் இரண்டு வகையான தொழில்நுட்பங்களும் இங்கே மோட்டார் பகுதியில் காணப்படுகின்றன. இது முதலாவது வகை அக்சியல் டெக்னாலஜி என்று கூறப்படுகின்றது. காந்த புலங்கள் செறிவடைகின்ற வாய்ஸ் கோயிலுக்கு செறிவடைகின்ற வடிவத்தை கொண்டு அதற்கு பெயரிடப்படுகின்றது அக்சியல் டெக்னாலஜி என்று. இதனது காந்த இழப்புகள் வந்து சற்று அதிகமானதாக காணப்படுகின்றது. இவை தொடர்பான படங்கள் யாவும் இந்த காணொலியில் உங்களுக்கு விளக்கமாக காட்டப்படுகின்றன. நான் கூறப்படுவதை விளங்குவதற்கு இந்த படங்கள் உங்களுக்கு பேருதவி அளிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இரண்டாவது வகையான டெக்னாலஜி ரேடியல் டெக்னாலஜி என்று குறிப்பிடுகின்றோம். இதுதான் ரேடியல் டெக்னாலஜிக்கு ஒரு உதாரணமாகும். இங்கே காந்தங்கள் யாவும் இரும்பு கவசத்தால் சூழப்பட்டிருக்கின்றன. இதனால் காந்த இழப்புகள் வெளியே செல்லாதவாறு இந்த டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகின்றது. இது தொலைக்காட்சி பெட்டிகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் தொலைக்காட்சி பெட்டியின் பிக்சர் டியூப் ஆனது காந்த புலங்களால் பாதிப்படையக்கூடியது. அதனை தடுக்கும் முகமாக இவை அங்கே பயன்படுத்தப்படுகின்றன. நாங்கள் இப்பொழுது வாய்ஸ் கோயிலை பற்றி பார்ப்போம். 7வது காணொலியில் வாய்ஸ் கோயில் அமைப்பு முறை மற்றது கோன் பேப்பர் அமைப்பு முறையை பற்றி அந்த காணொலியில் காட்டப்பட்டது. அதில் பொசிஷனை பற்றி குறிப்பிடவில்லை. மூன்று வகையான பொசிஷன்கள் இந்த வாய்ஸ் கோயில் அமைப்பின் போது நாங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது வகையான பொசிஷன் ஓவஹங் வாய்ஸ் கோயிலாகும். இரண்டாவது வகை ஈக்குவல் ஹங் வாய்ஸ் கோயிலாகும். மூன்றாவது வகை அண்டஹங் வாய்ஸ் கோயிலாகும். நாங்கள் இங்கே உதாரணத்துக்கு காட்ட இருப்பது உங்களுக்கு ஓவஹங் வாய்ஸ் கோயிலைச் சேர்ந்த வகையாகும். படங்களில் மிகுதி இரண்டு வகைகள் உங்களுக்கு காட்டப்படும். அதனை நீங்கள் பூரணமாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஓவஹங் வாய்ஸ் கோயில் என்றால் புரண் பிளேட்டின் தடிப்பை விட வாய்ஸ் கோயிலின் தடிப்பானது சற்று அதிகமாக காணப்படும் இடத்து அதனை ஓவஹங் வாய்ஸ் கோயில் என்று குறிப்பிடுகின்றோம். இரண்டாவது வகையானது அண்டஹங் வாய்ஸ் கோயில் என்றால் புரண் பிளேட்டின் தடிப்பை விட குறைந்த தடிப்பை உடைய வாய்ஸ் கோயில் காணப்படும் என்றால் அதனை அண்டஹங் வாய்ஸ் கோயில் என்றும், இரண்டும் சமனாக அளவு தடிப்புடையதாக இருக்குமாக இருந்தால் அதனை ஈக்குவல் ஹங் வாய்ஸ் கோயில் என்று குறிப்பிடுகின்றோம். நாங்கள் இங்கே அமைத்திருப்பது ஒரு ஓவஹங் வாய்ஸ் கோயிலை சேர்ந்த வகையாகும். வாய்ஸ் கோயிலை நிறுவியிருப்பதை பார்க்கிறீர்கள். புரோன் பிளேட்டை விட சற்று வெளியே இருக்கத்தக்கவாறு வாய்ஸ் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் அமைப்பதற்கு முன்னர் நாங்கள் அளந்து கொள்ள வேண்டும்.
எவ்வளவு வெளியே நிற்க போகிறோம் என்பதை குறித்து கொண்ட பின்னர் இங்கே வாய்ஸ் கோயிலை நாங்கள் ஏக பின்னூடாக செலுத்தி அந்த சரியான நிலையில் வைத்து எக்ஸ்ரே பிலிம் துண்டுகளை எடுத்து அதன் உட்பகுதியினூடாக செலுத்தி இறுக்கமாக பற்றி பிடிக்கக்கூடியவாறு வைக்க வேண்டும். இதன் பொழுது சமனான இடைவெளியில் இந்த வாய்ஸ் கோயில் காணப்படும். அதனது பிஸ்டன் இயக்கத்துக்கு அது இடமளிக்கும். அதன் மூலம் சரியான ஒளிநயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், பழுதடையாதவாறு இருக்கும். இதற்கு மேல் நாங்கள் கூறக்கூடியது என்னவென்றால், வாய்ஸ் கோயிலில் இரண்டு மூன்று வகையான வாய்ஸ் கோயில்கள் காணப்படுது என்று கூறியிருந்தேன். இரண்டு மூன்று தடிப்புகளில் சுற்றப்பட்ட படைகளாக சுற்றப்பட்ட வாய்ஸ் கோயிலை இங்கு காண்கின்றீர்கள். இது ஒரு வெட்ஸ்கூடிய வாய்ஸ் கோயிலாகும். இதனது ஸ்பீக்கர் இதுவாகத்தான் இருக்கும். இது ஒரு 50 வெட்ஸ் வரையான ஸ்பீக்கர் ஆகும். இங்கே நான்கு படைகளில் சுற்றப்பட்டுள்ளன வாய்ஸ் கோயில். இது இரண்டு படைகளில் சுற்றப்பட்ட வாய்ஸ் கோயில் தான் இந்த ஊருக்கு பயன்படுத்தப்படுகின்றது. வாய்ஸ் கோயிலில் அலுமினியம், கொப்பர் என்ற இரண்டு வகையான உலோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபோமரில் சுற்றி அதன் வெயிட்டை குறைப்பதற்காக அலுமினியம் என்ற வாய்ஸ் கோயில் கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றது. அது இலகுவில் கிடைக்கக்கூடியதாகவும் விலை குறைவாகவும் இருப்பதனால் அது கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த வாய்ஸ் கோயில் அமைத்த நாங்கள் அமைப்பை நிறுவியதன் பின்னர் நாங்கள் அதனூடாக இந்த ஸ்பைடர் என்ற பகுதியை ஃபோமரனூடாக செலுத்தி இந்த பிரேம் பகுதியுடன் சேர்த்து நாங்கள் ஒட்டி கொள்ள வேண்டும். பிரேம் பகுதியுடன் நாங்கள் மல்டி பொன் என்ற பேஸ்டை பெரும்பாலும் ஒட்டிக்கொள்ளலாம். அரடைட் என்ற பேஸ்டையும் பயன்படுத்தலாம். நடுப்பகுதியில் அதாவது ஃபோமருடன் ஒட்டும் போது நாங்கள் கட்டாயம் அரடைட் என்ற பேஸ்டை தான் பாவித்து ஒட்டிக்கொள்ள வேண்டும், உறுதியாக தன்மைக்காக. இங்கே நாங்கள் இதன் பின்னர் நாங்கள் முடிவிடங்களை அவதானிக்க வேண்டும். முடிவிடங்களை அவதானிப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகின்றேன். இங்கே முனைவுகளை பாருங்கள். நேர்முனைவு, எதிர்முனைவு. பட்டறியிலும் நான் அதே முனைவை வழங்குகின்றேன். கோன் பேப்பர் வெளியே தள்ளுகின்றது. இவ்வாறு இருக்கத்தக்கவாறு நாங்கள் இந்த முடிவிடங்களை முதலில் வெளியே எடுத்து பரிசோதனை செய்யும் பொழுது இந்த வாய்ஸ் கோயிலானது வெளியே தள்ளப்படும் பொழுது அந்த வாய்ஸ் கோயிலின் முடிவிடத்துக்கு நாங்கள் நேர்முனைவை எதற்கு வழங்கினோமோ அந்த முனைவை இங்கே உள்ள நேர்முனைவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதனை சற்று நீங்கள் விளங்கினீர்களாக இருந்தால் உங்களுக்கு கூடிய அனுகூலத்தை அந்த ஊபர் வெளிப்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதன் மேல் நாங்கள் அடுத்த கட்டமாக முதலாவது சஸ்பென்ஷன் பகுதியாகிய ஸ்பைடரை பொருத்தியிருந்தோம். அடுத்ததாக அதற்கு மேல் நாங்கள் டயபுரம் பகுதியை இணைப்போம். டயபுரம் பகுதியில் கோன் பேப்பர் முதலாவது பகுதியாகும், இரண்டாவது டஸ்கேப் ஆகும். கோன் பேப்பரை இணைத்த பின்னர் இதன் பகுதியில் அரடைட் என்ற பேஸ்டை போட்டு ஒட்டிக்கொள்வோம். இங்கே இரண்டு துளைகளை ஏற்படுத்தி அதனூடாக இந்த டெர்மினல்களை உள்ளே எடுத்து உள்ளே பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வாய்ஸ் கோயிலின் முடிவிடங்களை முன்னர் குறிப்பிட்டவாறு அந்தந்த இணைப்புகளுடன், அதாவது அந்தந்த முனைவுகளுடன் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இதன் பின்னர் நாங்கள் இந்த துண்டுகளை வெளியே எடுத்து, அதாவது இது இறுகிய பின்னர், இந்த பேஸ்ட் இறுகிய பின்னர் இந்த துண்டுகளை வெளியே எடுத்து டஸ்கப்பை நாங்கள் போட்டு மூடிக்கொள்ளலாம். இதன் மூலம் இந்த டயபுரம் பகுதி பூர்த்தியாகின்றது. டயபுரம் பகுதியில் காணப்படுகின்ற இந்த டஸ்கப் ஆனது இரண்டு வகை என்று முன்னர் குறிப்பிட்டிருந்தேன். இரண்டாவது வகை நெட் வகையான டஸ்கப்பை இங்கே பார்க்கின்றீர்கள். இதனூடாக காற்றோட்டம் இலகுவாக அந்த வாய்ஸ் கோயிலை சென்றடையும். அதனால் காற்றோட்டத்தின் காரணமாக இந்த வாய்ஸ் கோயில் பாதிப்படையாதவாறு இருக்கும். இங்கே நாங்கள் அடுத்த கட்டம் இந்த சஸ்பென்ஷன் பகுதியை பற்றி, இரண்டாவது சஸ்பென்ஷன் பகுதியை பார்க்கின்றோம். இதனை நாங்கள் இந்த ஃப்ரேம் பகுதியுடன் இறுக்கமாக ஒட்டிக்கொள்வதற்கு மல்டி பொன்ற பேஸ்டை பாவித்து ஒட்டிக்கொள்ளலாம். இந்த ஃப்ரேம் பகுதியை பார்த்தீர்களானால் தெரியும் உங்களுக்கு, இதுவும் ஒரு வெப்ப கடத்தியாக தொழிற்படுகின்றது. இங்கே வாய்ஸ் கோயிலின் மின்னோட்ட விளைவால் ஏற்படுகின்ற வெப்பத்தை இந்த ஃப்ரேம் பகுதியும் கூடிய அளவில் அகற்றி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இறுதியாக பார்க்க இருப்பது இங்கே இந்த கேஸ்கெட் பகுதியை நிறுவுவதாகும். கேஸ்கெட்டை நாங்கள் இதன் மேல் வைத்து இந்த பகுதியில் மல்டி பொன்ற பேஸ்டை பாவித்து ஒட்டிக்கொள்ளலாம். ஒரு பெட்டியில் வைத்து பூட்டப்படும் பொழுது துவாரத்தின் ஊடாக வெளியே தெரியத்தக்க வகையில் உட்பகுதியினூடாக இந்த
ஊபரை வைத்து பூட்டப்படும் பொழுது இங்கே காணப்படுகின்ற இந்த கேஸ்கெட் ஆனது பெட்டியுடன் படிந்து ஒரு காற்று இறுக்கத்தை அங்கே வழங்குகின்றது. அதன் மூலம் அது அந்த இனிமையான சத்தத்தை எங்களுக்கு வழங்குவதற்கு பேருதவி புரிகின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது தொழிற்பாடு இந்த கேஸ்கெட்டின் தொழிற்பாடு ஒரு வடிவத்தை வழங்குவதாகும். கேஸ்கெட்டில் இரண்டு வகைகள் உள்ளன என்று குறிப்பிட்டிருந்தோம். இரண்டாவது வகையான கேஸ்கெட் இதுவாகும். இந்த ஸ்பீக்கரை பெட்டியின் துவாரத்தினூடாக வெளிப்பக்கத்திலிருந்து செலுத்தி பூட்டப்படும் பொழுது இந்த கேஸ்கெட்டுகள் அங்கே ஏர்டைட்டுக்காக துணை புரிகின்றன. இந்த இரண்டு பகுதிகளும் தான், இரண்டு தொழிற்பாடுகளும் தான் கேஸ்கெட்டின் பிரதான தொழிற்பாடுகளாகும். நாங்கள் இதுவரை பார்த்த இந்த விளைவுகள் உங்களுக்கு கூடிய விளக்கத்தை தந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனது இந்த காணொலியின் மூன்றாவது பகுதியில் இதன் கோட்பாடுகளையும் இதர விடயங்களையும் பற்றி பார்ப்போம். அது இறுதியான பகுதியாக இருக்கும். எனவே இந்த காணொலியை இதுவரை பார்த்த அனைவருக்கும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலியில் உங்களுக்கு படங்களும் யாவற்றிலும் விளக்கத்தை தந்திருக்கும். அந்த வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை லைக் செய்வதுடன் உங்களது கருத்துக்களை கொமெண்ட் வடிவிலும் எழுதுங்கள். இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.